சில அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்காமலே அவங்க செய்யறாங்க. உதாரணமா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலால் சமிஅது தஃபன அலைக ஃபில் ஜன்னா, பிலால் சொர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்ட பிலால் என்ன அமல் செய்கிறார்? யார் கேட்கிறார்? யார் கேட்கிறார்? முழு அமலையும் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் சொர்க்கத்தை நடக்கிற சத்தத்தை கேட்ட பிலால் என்ன அமல் செய்தீங்க? பிலால் நபி அவங்க படிச்சு கொடுக்காத சில அமல்களையும் செஞ்சாங்க சஹாபா. அது பித்அத் அல்ல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வுது எடுத்தா வுதுவுடைய காணிக்கு ரெண்டு ரக்காத் நான் தொழுவேன். எப்படி? ஒரு ஜமாத்த நபியும் அனுப்புறாங்க, ஒரு அமீர் அனுப்பினாங்க. ஏற்கனவே நாங்க படிச்ச ஹதீஸ், இந்த ஹதீஸ், அந்த ஜமாத்துடைய அமீர் எப்ப தொழுவிச்சாலும் கடைசியாக அந்த ரக்காத்தை முடிப்பார், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிட்டார். எல்லா தொழுகையிலையும் குல் ஹுவல்லாஹு அஹத். ஜமா திரும்பி வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட அமீர் வித்தியாசமா தொழுவிப்பார், எப்ப தொழுவிச்சாலும் கடைசியா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். நபி அவங்க கேட்டாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் அப்படி செஞ்சார்? கேட்டதோடு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், குல் ஹுவல்லாஹு அஹதிலே அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்கிறது, அதை நான் ஓத விரும்புகிறேன். நபியும் உடனே சொன்னாங்க, அவருக்கு சொல்லுங்க, அல்லாஹும் அவரை அனுபவித்து விட்டார். இது நபியோங்க படிச்சு கொடுக்கல, இதெல்லாம் நபியோங்க படிச்சு கொடுக்கல, சஹாபாக்களே நினைச்சு நினைச்சு செஞ்சாமல் நபியோங்க அதை கேட்டு பிதாத்துன்னு சொல்லல. அடே, நான் சொல்லி தராதல நீ செய்யறாய் இல்ல, இது மார்க்க வரையறைக்கு உள்ளது. ஏனென்றா சஹாபாக்களுடைய சிந்தனை என்பது மீசான நிறைக்கோட இந்தியா. எங்களுக்கு இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் நிறைக்கும். இன்னைக்கு எங்கட காலம்? நீ காணியா நான் காணியா, காணியில போட்டி, வாகனத்தை போட்டி, மருமகன்லையும் போட்டி, ஒண்ட மருமான கூட எந்த மருமான கூட சம்பளம் எடுக்கும் போட்டி, பிரச்சினல்ல போட்டி போட்டதுக்கு மீசானுடைய போட்டியை மறந்துடக்கூடாது. சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? மீசான நிறைச்சு கண்ணு பொத்திரும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் என்றா அவர கால் கொஞ்சம் கட்டு, ரசூலுல்லாஹ் சபையில அப்படி இருந்துட்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவது உடனே பாடமாக்கிருப்பார். சொல்றார், நபியுடைய நாவிலிருந்து 70 சூராக்களை நான் மரணம் செய்தேன். ஆடு மேய்க்கிற இடையே, ஆடு மேய்க்கிற இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல மிஸ்வாக் செய்வாங்க. அரா குச்சால, அரா என்ற குச்சி மதீனால இருக்கு. அந்த மரத்துல ஏறி ஒரு நாள் அப்துல்லா பின் மஸ்ஊத் கிட்ட சொன்னாங்க, ஒரு பம்பொண்டு உடைச்சிட்டாங்க அப்துல்லா, அது மரத்தில் ஏறும் பொழுது காத்தடித்தது. காத்தடிச்சதோட இவர கால் விளங்கிட்டு சஹாபாக்களே, கட்ட கால் தானே, சின்ன கால் நோயாளி அடிச்சாங்க, சின்ன கால் நோயாளிய. எல்லா சஹாபாக்களும் சிரிச்சாங்க காலை பார்த்து. சிரிச்சதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலை கொண்டு போய் மீசான்ல வச்சால் உகது மலையை விட பாரமாக இருக்கும். சின்ன கால் சிரிச்சாங்க சஹாபாக்கள், எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க, இந்த கால் சின்ன காலா இது, இந்த காலால் செய்யப்பட்ட இபாதத், இந்த காலால் செய்யப்பட்ட தியாகம். முழு சஹாபாக்களும் அந்த காலத்துல மீசான நான் நிறைக்கும் எனக்கு சூறா எல்லாருக்கும் தெரியும். என்னட காலத்துல இந்த சூறா தெரியாத ஒரு ஆள் இருக்கிறாள் காரியா தெரியாத? எல்லாருக்கும் பாடமா இல்லையா? ஒரே ஒரு கவலை என்னன்னா சூறாவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரியும் மல்காரியா மல்காரியா மாதிராக்க மல்காரியான்னு போட்டு ஸ்பீடா. ஆனா
இந்த சூறாவுக்குள் என்ன இருக்குது, மீசான நிறைக்கணும். அந்நியமிக்க சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இது அல்லாஹ் புத்தி சொல்லித்தாரா. நம்முடைய எஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தை பெருமதியாக ஆக்கி எப்படி மீசான் நிறைக்கலாம். எழுதி 7000 சொச்சம் ஹதீஸ கையால எழுதி ஒவ்வொரு ஹதீஸுக்கும் குளிப்பாங்க போய். ஏன்னா அந்த ஹதீஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஹதீஸ் எழுதப்படையும் குளிச்சுட்டு வருவார். கடைசி ஹதீஸ் எழுதினாங்க என்ன, ரெண்டு கலிமாக்கள் இருக்கிறது, ஹபீபத்தான் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பமான கலிமா, ஹபீபத்தான் நாக்குக்கு மிகவும் இலகுவான கலிமா, மிக பாரமான கலிமா. நீ ஓதினா மீசான் பாரமாய். ஏன் எழுதினாங்க தெரியுமா, என்ற வயசு போன காலம் நான் புகாரி எழுதிட்டேன், இதுக்கு மேல இவ்வாத செய்ய ஏலாட்டியும் நான் திக்ரில் இருக்க போறேன். வயசு போன காலம் வயசாளியில் நின்று கூட தொலையல, வயசு போயிடுச்சு. சதக்கா கொடுக்க உழைக்கும் காசு இல்லை, கையில காசு எல்லாம் முடிஞ்சிடும். வயசான காலம், நோம்பு கூட முடிக்க இயலாது. இஸ்லாத்தை மன்னிப்பு இருக்கிறவருக்கு உம்ரா ஹஜ்ஜும் செய்ய இயலாது. வயசு போயிட்டு ஆள் பெட்ல படுக்கிறார். ஆனா நீ படுக்கிற காலத்திலும் ஒன்னு மீசான நிறைக்காம இருந்தாலும், நீ படுத்தாலும் திக்ர செய். என்ன திக்ர செய்? மீசான நிறைக்கிற திக்ர செய். அது என்ன திக்ர? அன்யமிக்க சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், யாரு மீசான நிறைச்சாரோ சந்தோஷமான வாழ்க்கை அடைவார் பாரியாவுடைய தினத்தில். சரி, மீசான நிறைக்காம மௌத்தா போயிட்ட, நல்ல சொத்து செல்வோம். அல்லாஹ் அதுக்கும் சொல்றார், மீசான நிறைக்க கிடைக்கல. இன்னைக்கு எவ்வளவு பேர் மௌத்தா ஆயிட்டாங்க, மீசான நிறைக்கல. எங்களுக்கு தெரியுமா இல்லையா, செல்வம் இருந்தது, ஒரு ஹஜ்ஜாவது செய்ய கிடைக்கல, உம்ராவாவது செய்ய கிடைக்கல, ஒரு குர்ஆனாவது ஓத கிடைக்கல. ஏக்கர் கணக்கு காணி இருந்தது, ஒரு ஏக்கராவது ஒரு மதரசாவது கொடுக்க கிடைக்கல, ஒரு பிள்ளையாவது ஓதி வைக்க கிடைக்கல. அவரு மீசான் எப்படி நிறைய போது, அவர்கள் எப்படி இருப்பார் மீசான் எப்படி இருக்கும், அவர் இவ்வளவு காலமா போயிட்டே இருக்கு. அதனால மீசான நிறைக்க கிடைக்கலையா, பாவம் அவர் எது இருந்தாலும். அதான் அல்லாஹ் சொல்றார், வஅம்மா மன் கஃபத் மவாஸீனோ, யார் மீசான நிறைக்கலையோ வாழ்ற காலம் சகோதரர்களே பெருமதி. இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு மூச்சையும் எத்தனையோ கிலோ தங்கம் பொறுமதியான மூச்சுகளா நம்ம மூச்சு. அதான் நீங்க பாத்திருப்பீங்க, கொழும்பு பஸ்ல ஏறினா அவன் படத்தை போட போல மனம் பத்து
படத்தை ஓபன் பண்ணுவான் மட்டுமே என்ன சரி முட்டினா முதல் வேலை செய்வான் என்ன செய்வான் படத்தை ஓபன் பண்ணுவான் பாட்டு அவனுக்கு தெரியுதுதான் முசீபத் நீ எவ்வளவு நல்லவர் நீ வாழ்க்கையில படம் பார்த்தீங்க வாழ்க்கையில பாட்டு கேட்டு இல்ல நம்மள ஊர் பஸ்ல ஏறினீங்கன்னா படம் பார்க்கிற மாறிடும் பாட்டு கேட்கிறால மாறிடும் வாழ்க்கையில நம்ம பாட்டே கேட்டு இல்ல பஸ்ல ஏறி கூட்டினா உங்களுக்கு திக்கிர செய்ய இயலாது கொஞ்சம் ஒரு நிமிஷம் எங்களுக்கு பொறுப்பு ரெண்டு நிமிஷமும் பொறுப்பது 7 மணிக்கு நீ படம் பாரு 7 மணிக்கு நீ பாட்டுக்கு எப்படி எங்களை போட்டு அப்படியே பாவியாக்கி மௌத்தாக்கி அனுப்பிடுவா அந்த பஸ் எக்ஸிட்னாய் அப்படியே மௌத்தா போனா எனக்கு ஆகும் பாட்டு கேட்டுட்டே மௌத்தானா என்ன நிலைமை படம் பார்த்துட்டே மௌத்தானா என்ன நிலைமை யாரும் சொல்றதுக்கும் இல்ல யாரும் திருத்துறதுக்கும் இல்ல பேசுறவன் மட்டும்தான் மாட்டுவான் கடைசி அவனமிக்க சகோதரர்களே எல்லோரும் சேர்ந்து கவலைப்பட வேண்டிய எங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் பொறுப்பு ஒவ்வொரு வினாடி மீசான நிறைக்கலையா ஆக குறைஞ்சது ஸ்மஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல யாரு மீசான நிறைக்கலையோ அவர் இடம் நரகம் நரகம் தான் அது வேற ஒரு பேச்சு எப்படி உங்க பாருங்க அல்லாட நசியத்தில் ஹதீஸ் இருக்குது அல்லாஹ் சொர்க்கவாதியை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நன்மை குறைஞ்சவங்க நரகத்தை போட்டு போடலாம் நரகத்துக்கு வந்திருக்கீங்களே இந்த நேரம் தான் அல்லாஹ்க்கு ரோஷம் வரும் அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமாரை பார்த்து அஃரிஜு மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தி கர்தல் ஒரு கடுகளவும் ஈமான் இருந்தாலும் அவரை நரகத்திலிருந்து வெளியே இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் இப்பதான் நரகத்தில் உள்ள முழு முஸ்லீம்களையும் வெளியாக்குவான் அதுவரை நரகத்தில் இருக்கும் வெளியாக்கி அல்லாஹ் என்ன செய்வான் நஹருல் ஹயா என்ற ஒரு ஆத்திரம் ஒன்று போடுவான் எல்லாம் நரகத்தில் இருந்தா எப்படி இருப்பான் வெள்ளையாக இருப்பான் 10 நிமிஷம் நெருப்பு கருந்தாலே கருத்துருவான் எத்தனை 1000 வருஷம் நரகத்தில் இருந்தா இப்படி கருத்து கருக்கட்டி அறிப்பான் அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து அந்த ஆத்துல போடுவார் ஆத்துல கழுவுறது ஆத்துல வெள்ளத்துல வெள்ளம் முடிஞ்சது புல்லு முளைக்குமே அது மாதிரி ஒரு முளைப்பாரா அது கூட தூக்கி சொர்க்கத்தை போடுவார் நாங்க துவா கேட்கணும் யாருலாம் நரகத்துக்கு நெடுத்துற நரகத்துக்கு நெடுத்துற எவன் உதவி செய்ய போறான் இன்னைக்கு ஒரு மனுஷன் தொழில் பறிபோதல் ஊடுதான் அழுகிறாங்க ஒரு கஷ்டத்துக்காக ஆட்டாட கிட்னி ஃபெயிலியர் 2 லட்சம் காசி போனோம் நோட்டோட்ட அழகிறா மனுஷன் அங்க யார் உதவி செய்ய போறா தூக்கி எல்லாம் நரகத்துல போறான் அதான் அல்லாஹ் சொல்றார் நன்மறிக்கும் தொழுததான் ஆனா பாவம் கூட அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க ரெண்டை நெருக்க போல பாவம் கூடிச்சு வாழ்க்கையில அல்லாஹ் சொல்கிறார் அரபுல உம்மண்டா என்ன தாய் உம்மி என்ன தாய் தானே ஒரு சின்ன பிள்ளை கடைசியா எங்க போனாலும் யார்கிட்ட போய் சேரும் உமா கிட்ட அல்லாஹ் சொல்ற உனக்கு நன்மை இல்லைன்னா உங்க உமா ஹாவியா எப்படி விளக்கம் நன்மை இல்லையா நீ போரிடம் ஹாவியாதா சரி ஹாவியாண்டா என்ன அதை விளங்கப்படுத்துறான் சரி ஹாவியாண்டா என்ன
நபியே ஹாவியான அவனுக்கு இடத்த சொன்னது, நாரும் ஹாமியா, நாரும் ஹாமியா, மிக சூடான நரகம் அது, லேசான நரகம் அல்ல. உலகத்துடைய சூட்டை தாங்க முடியாது. சொன்னாங்க இமாம் மாலிக், புகாரி, முஸ்லிம், அபு ஹுரைரா எல்லாம் அறிவிக்கிறாங்க, உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு 69 மடங்கு பாரமானது நரகம். உலக நெருப்பை விட, இன்னொரு ஹதீஸ்ல வருது, அஹ்மத் அறிவிக்கிறாங்க, உலகத்துடைய நெருப்பை விட 100 மடங்கு அபாயமானது நரக நெருப்பு. நரகத்துடைய ஆக கடைசி அதாவ் மன்லஹு நஅலான், ரெண்டு செருப்பு அணிவிக்கப்படும் நரகத்துடைய செருப்பு, அந்த செருப்பால் மூளை கொதிக்காது. இதுதான் கடைசி வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பெரியப்பா அபு தாலிபுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்து பெற்று அழகான முறையில உங்களை வளர்த்தெடுத்தவர், உங்களை வளர்த்தார், நீங்க சஃபா செய்யப்படாதா உங்களோட பெரியப்பா அபு தாலிபுக்கு? நபியோங்க சொன்னாங்க, என்ன சஃபாத்தாலதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதனை குறைக்கப்பட்டிருக்குது. என்ன வேதனை? நரகத்துடைய ரெண்டு செருப்பு அணிவிக்கப்படும், அதனால் அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. நபியுடைய பெரியப்பாக்கே இந்த நிலைமைண்டா, மற்றவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மீசான நிறைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அவன் மாத்திரம்தான் புத்திசாலி, பாரியாவுடைய